ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் இலங்கையின் பனங்காய் பணியாரம் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், பனங்காய் இருக்கிற காலத்தில் தான் நாங்கள் இந்த பனங்காய் பணியாரம் செய்து சாப்பிடலாம். ஆனால் இப்போ சீசன் இல்லாத காலத்திலையும் செய்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், தமிழ் கடையில் பனங்களி விற்குது, நாங்கள் வாங்கி பனங்காய் பணியாரம் செய்யலாம். பனங்காய் பணியாரம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்குவோம். 500 கிராம் பனங்களி நீங்கள் தமிழ் கடையில் இந்த பனங்களி வாங்கலாம். நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது, எந்த பிராண்ட் உங்களுக்கு விருப்பமோ அந்த பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். 100 கிராம் சீனி, 250 கிராம் அவிச்ச கோதுமைமா அல்லது மைதாமா, 1/4 டீஸ்பூன் உப்பு, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போடுங்கோ, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அடுப்பை மீடியம் ஹீட்டில் ஆன் பண்ணி விட்டுருக்குறேன். இந்த பனங்களியை ஒரு பாத்திரத்துக்குள்ளே விட்டு ஹீட் பண்ணி எடுக்கணும். சீனியையும் இதுக்குள்ளேயே போடுறேன். பனங்களி சூடாகிட்டுதண்டா அப்படி சைட்டில் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் பபுள் பபுளாக வரும். இந்த பதத்தில் நாங்கள் அடுப்போ பண்ணிடணும். இதை விட நல்லா ஹீட் பண்ண விடக்கூடாது. அப்படி நல்லா ஹீட் பண்ணிங்களன்னு சொல்லி சொன்னால் பனங்காய் பணியாரம் கேட்க தொடங்கிடும். நான் அடுப்போ பண்ணுறேன். இனி இந்த பனங்களியை ஆற விடணும். ஒரு பாத்திரத்துக்குள்ள மாவை எடுத்து வச்சுருக்கிறேன். அவிச்சமா, நீங்கள் பச்சை மாவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு அவிச்ச மாவில் செய்த பனங்காய் பணியாரம் தான் பிடிச்சிருந்தது. அதுக்குள்ள 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஆறின பனங்களியை விட்டு மிக்ஸ் பண்ணணும். பனங்களியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். பனங்களின் தண்ணித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் மா தேவைப்படும். எனக்கு 250 கிராம் மாவே போதுமாக இருந்தது. நான் தண்ணி ஒன்றுமே ஆட் பண்ணல. இந்த பதத்துக்கு மாவை குழச்செடுக்கணும். கையால் கிள்ளி போடக்கூடிய மாதிரி இருக்கணும். குழச்சி வச்சுக்கிற மாவை அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகுதான் சுடணும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை கொதிக்க வச்சு இந்த பனங்காய் பணியாரத்தை போடுறேன். பனங்காய் பணியாரம் கையில் இருந்து விழ கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கையை தண்ணியில் நினச்சி நினச்சி போட்டிங்களன்னு சொல்லி சொன்னால் போட ஈஸியாக இருக்கும். பனங்காய் பணியாரம் ஓரளவு பொறிஞ்சா பிறகு கிளறி விடணும். பனங்காய் பணியாரம் பொன்னுறமாக பொறிஞ்சு வந்த உடனே நாங்கள் எண்ணெயில் இருந்து எடுக்கணும். எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? பனங்காய் பணியாரம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? பனங்காய் பணியாரத்தை பிச்சு காட்டுறேன் பாருங்க. பனங்காய் பணியாரம் உள்ளுக்கு நல்லா வேகி வந்திருக்குது. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் மதி. பாய்.